கடல்ல நடக்கும்போது கணுக்கார அளவுக்கு தான் தண்ணியே உள்ளுக்குள்ள முக்குமா, அந்த அளவுக்கு தான் அவன் அவ்வளவு ஹைட்டா இருப்பான்லாம் நிறைய கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளிலும் தஜ்ஜாலை குறித்து இந்த விவரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதை நம்புவது தான் நம்முடைய கடமை, அதுல இருந்து பாதுகாப்பு தேடுவதுதான் நம்முடைய கடமை. அடுத்தது நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வருகை. அதுவும் இந்த 10 அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம். இவரை குறித்து அல்லாஹ் 43 அத்தியாயத்தினுடைய 61 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வஇன்னஹு லஇல்முன் லிஸ்ஸாஅதி ஃபலா தம்தரன் பிஹா வத்தாபிஊன், நிச்சயமாக அவர் அல்லாஹனுடைய அத்தாட்சிகளில் ஒருவராக அவர் வருவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இனி அவரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய முகபாவனை, அவருடைய தலைமுடி, அவரை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு ஒரு சில சம்பவங்களை சொல்லித் தருகிறார்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் டமாஸ்கஸ் என்ற ஒரு பகுதியினுடைய கிழக்கு பகுதியில் வெள்ளை கோபுரங்களுக்கு மத்தியில் 2 மலக்குமார்களுடைய சிறகுகளில் கைகளை வைத்தவர்களாக இந்த உலகத்தில் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தலை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டுமாம், அவர் தலை நிமிர்ந்தால் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டுமாம், நிமிர்ந்தாலும் குனிந்தாலும் தலையிலிருந்து தண்ணீர் சுட்டுகின்ற அளவுக்கு அவருடைய முகபாவனை, அவர்களுடைய முடியினுடைய அமைப்பு முறை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அவர் விடுகிற மூச்சு காற்றுக்கிற ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் விடுகிற மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்றை எவனாவது ஒரு இறை நிராகரிப்பாளன் சுவாசித்தால் அப்பொழுது மௌத போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹனுடைய வல்லமையோடு வருகிறவர் தான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த சம்பவத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் திரும்ப வந்தாலும் அவர் அல்லாஹனுடைய அற்புதங்களோடு கியாம நாளுடைய அறிகுறியாக 10 அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் அவரை அனுப்பினாலும் அவர் எப்படி தொழுகணும்? அவர் நம்மளை மாதிரி தான் தொழுகணும். அவர் ஒரு காலத்தில் நான் நபியாக அனுப்பப்பட்டனே, எங்கள் காலத்தில் ருக்கும் சுஜூதும் மட்டும்தான் இருந்து நான் இப்படி தொழுவேன்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு குர்ஆன் தான் அவருக்கு வேதநூல், அல்லாஹுடைய தூதர் தான் அவருக்கு அந்த காலத்தில் நபி. அவர் நம்மை போல தான் தொழுகணும், நம்மளை பாடி தான் நோன்பு வைக்கணும். அப்போ ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்வார்? 40 காலம் வாழ்வார். எத்தனை வருஷம் வாழ்வார்? தஜ்ஜாலை கொன்று 40 காலம் இந்த மக்கள் மத்தியிலே நீதி செலுத்தக்கூடியவராக ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ 40 வருட காலம் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொன்று அந்த அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு மக்கள் மத்தியிலே நீதமான ஒரு ஆட்சியை செலுத்தி மூமினான நல்லவர்களை எல்லாம் உருவாக்கி கிறிஸ்தவ மக்களை எல்லாம் சந்தித்து, நான் அல்லாஹுடைய குமார் என்று உங்களிடத்தில் சொன்னேனா என்று தாவா செய்து கிறிஸ்தவ மக்களை எல்லாம் திருத்தி சிலைகளை எல்லாம் அடித்துடைத்து, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் என்னுடைய தாய் மரியம் அல்லாஹுடைய பிள்ளை என்றோ நான் அல்லாஹுடைய குமாரன் என்றோ உங்கள் மத்தியிலே சொல்லப்படவில்லையே என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ சமூக மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து அன்றைக்கு இருக்கிற மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு கூட்டத்தை ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 40 வென்றெடுப்பார். அப்பொழுது அடுத்த அடையாளம் எது வரப்போகுது? இந்த தஜ்ஜால் மாதிரியே அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்ற பிரம்மாண்டமான ஒரு அழிச்சாட்டிய கூட்டம் யாஜூஜ் மஜூஜ், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த அழிச்சாட்டிய கும்பலும் வருது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21 அத்தியாயத்தினுடைய 96 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஹத்தா இதா ஃபுதிஹத் யாஜூஜ் வ மஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்ஸிலூன், அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். எப்பொழுது? அவன் நாடும் பொழுது. அது வெளிப்படுத்தினால் மேட்டு பகுதியிலிருந்து சாரை சாரையாக அது உங்கள் மத்தியிலே வரும் என்று 21 அத்தியாயத்தின் 96 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இது இப்போ எங்க இருக்கு இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எல்லாம் என்றா, 18 அத்தியாயத்தினுடைய 94-99 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் பார்த்தால் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு காலத்தில் துல்கர்னைன் என்ற ஒரு நல்லடியார் இருந்தாராம்.
அவர் இந்த பூமியை அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வனாந்தர ஒரு காட்டுப்பகுதியில் மக்கள் எல்லாம் அவரை சந்தித்து, எங்களுக்கு சிறிது நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், இந்த யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படுகிற வித்தியாசமான இந்த ஒரு சில படைப்புகள் எங்களுக்கு மிகப்பெரிய துயரங்களையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தி தருகிறது, நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு என்ன சன்மானம் வேண்டுமானாலும் தருகிறோம், அதிலிருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றுங்களேன் என்று அந்த மக்கள் துல்கர் நயன் அவர்களிடத்திலே முறையிட்டார்களாம். அப்ப துல்கர் நயன், பிரதிபலனை அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன், நீங்கள் உங்களிடம் இருக்கிற வெள்ளிகளையும் தங்கங்களையும் செம்புகளையும் கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கிறாராம். மக்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களாம். அதை வைத்து, செம்புகளை வைத்து மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோடு கோடு போட்ட ஆடைகளை போல அந்த தடுப்பு சுவர் இன்றும் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தடுப்பு சுவரை அவர்களால் உடைத்து வரவும் முடியவில்லை, ஏறி அவர்கள் தடுப்பு சுவரை தாண்டி வரவும் அவர்களால் முடியாது என்று துல்கர்னை மக்களிடத்திலே சொல்லி அடுத்தது கடைசியாக சொல்கிறார். இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைதான், ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வரும் பொழுது அதையும் உடைத்தெறித்து விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள் என்றும் துல்கர் நயன் அவர்கள் சொன்ன செய்தி யஜூஜ் மஜூஜுடைய பாடத்தில் புகாரியிலையும் பார்க்கலாம். 18வது அத்தியாயத்தினுடைய 94 முதல் 99 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கலாம். அப்போ இந்த யஜூஜ் மஜூஜ் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு அவன் நாடுகிற வரை ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றும் நாம் நம்ப வேண்டும். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை பற்றி அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவருடைய முகங்கள் எல்லாம் அகன்றதாக இருக்கும், அவருடைய முகங்கள் எல்லாம் கேடயம் போல வட்ட வடிவத்தில் அகன்றதாக இருக்கும், அவருடைய கண்கள் எல்லாம் சிறிது சிறிதாக இருக்கும், அவருடைய முடிகள் எல்லாம் செம்பட்டையாக இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு பேரும், ஒரு யஜூஜ் மஜூஜுடைய ஒரு ஜோடி, ஒரு ஆண் ஒரு பெண், மரணிப்பதற்குள், ஒரு யஜூஜ் மஜூஜ் மரணிப்பதற்குள் 1000 மக்களை பெறுவாங்களாம். அப்ப கூட்டத்துடைய கணக்கை பார்க்கணும். நீயும் யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் இந்த பூமியில வரும்போது நாம ஒரு 600 கோடி மக்கள் இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்னு கேட்கக்கூடாது. அவன் 10,000 கோடி மக்களா இருப்பாங்க ஒருவேளை. அந்த அளவுக்கு ஒரு அழிச்சாட்டிய கும்பல், ஏன் கியாமனாலுடைய அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகிற கூட்டம் அந்த கூட்டம். அப்போ ஒரு 1000 மக்களை பெறுகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த நபர்களாக இந்த யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டம் அந்த நாளில் வெளிப்படுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் அந்த 21வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் என்பதை நமக்கு விளக்கும் பொழுது, அவர்கள் ஒரு பெரியோ மிகப்பெரிய ஒரு குளத்தை, தண்ணீர் உள்ள ஒரு ஆற்றை, அவர்களில் ஒரு கூட்டம் கடந்து செல்லுமா, தண்ணி குடிச்சிட்டு அந்த கூட்டம் போயிடும், பின்னாடி வரக்கூடிய இன்னொரு யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அந்த குளத்தை எட்டி பார்த்துட்டு சொல்லுமா, தண்ணியே இதில் இல்லை மாதிரி தெரியுது, ரொம்ப வறண்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லுமா. ஆனால் முன்னாடி உள்ள ஒரு கூட்டம் குடிச்சிட்டு போனதுனால தண்ணி இல்லாமல் போச்சு, ஒரு குளத்தில் தண்ணி இல்லாமல் போகுது, ஒரு மிகப்பெரிய ஆற்றில் தண்ணி இல்லாமல் போகும் அளவுக்கு இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் ஒரு ஆற்றையோ ஒரு குளத்தையோ கடந்து சென்றால் தண்ணீர் இல்லாமல் ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த கூட்டத்தார்கள் மக்கள் மத்தியிலே கலந்து மக்கள் மத்தியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களையெல்லாம் கொன்று குவித்து அழிச்சாட்டியங்கள் செய்து அக்கிரமங்கள் செய்து இந்த கூட்டமும் என்ன சொல்லி கொண்டு ஓடுகிறதாம், பூமியில் உள்ளவர்களை எல்லாம் நாம் கொன்னுட்டோம், இனி வானத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர், யார மலக்குமார்களை, அவர்களையும் நாம் கொல்ல போறோம்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், தன்னிடத்தில் இருக்கின்ற அம்புகளை வானத்தை நோக்கி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்வானா, அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி அந்த அந்த அம்பு திரும்ப வரும்போது அதில் ரத்தத்தை பூசி அல்லாஹ்வுல திருப்பி அனுப்பிச்சிருவான். அப்போ இவங்களுக்கு ஒரு திருப்தி, ஓ வானத்தில் உங்களையும் நம்மெல்லாம் கொண்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. இந்த திருப்தியோடு இவர்கள் என்ன செய்வார்களாம், பைத்துல் முகத்தஸை நோக்கி இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் செல்லும். அங்கே எதுக்கு போகிறாங்க, அங்கே தான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மிகப்பெரிய ஒரு ஏகத்துவ கூட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பார். அப்போ இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் சொல்லுவோம், நாம் சென்று ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் நாம் கொலை செய்கிறதாம் பாக்கி, அவரை நாம் அழிப்போம் என்று புறப்பட்டு போகுமா, போய் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய சமூகத்தையும் போய் முற்றுகையிட்டு விடுவார்கள்.
வெளியே போக முடியாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்றைக்கு இருந்த அந்த மூமினான நல்லடியார்களும் அல்லாஹுவிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வார்களாம், யா அல்லா இந்த அழிச்சாட்டிய கும்பலில இருந்து எங்களை காப்பாற்றியா அல்லா என்று அல்லாஹுவிடத்திலே ஒரு துவா செய்யும் பொழுது அல்லாஹு தாலா வானத்திலிருந்து புழுக்களை அனுப்புவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒவ்வொரு யஜூஜ் மஜூஜ் என்ற அந்த அழிச்சாட்டிய கும்பலின் மீது அந்த புழுகள் அந்த பூச்சிகள் வந்து விழுந்து அத்துணை மக்களையும் அது கொன்றுவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலடி எடுத்து வைக்க கூட அன்னைக்கு இடம் இருக்காது, அந்த அளவுக்கு யஜூஜ் மஜூஜுடைய பிணங்கள் தான் அன்றைக்கு இருக்கும். மீண்டும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இதையெல்லாம் நீ சுத்தப்படுத்துறா ரஹ்மானேன்னு சொன்ன உடனே ஒட்டகத்தின்